ரொம்ப அழகா இருக்கீங்க. பொங்கல் வைக்க போலாமா? என்ன அலெக்ஸா, பொங்கல் வீட்டுக்குள்ள வச்சு பண்ணாம வெளியே வச்சு பண்ற? இது எங்க ஊர் ட்ரெடிஷன் எல்சா, இன்னும் நீ நிறைய பார்க்கலாம். எல்லாம் வாங்க, இப்ப பானை வைக்க போறோம். இப்ப பானை வைக்க போறோம், வாங்க. இப்ப எல்லாரும் பால் தெளிக்கலாம். அடுத்து என்ன பண்ண போறோம் அலெக்சா? தண்ணி ஊத்தி அரிசி வைக்க போறோம். ஹாய், பொங்கல் பொங்கி வருது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்போ இன்னொரு பானையை வைக்கலாம். ஏன் அலிஸ், எதுக்கு வைக்கணும்? நான் தான் சொன்னேன்ல, நீ இன்னும் நிறைய பார்க்கணும்னு. எங்க ஊர் சைட்ல 4 பொங்கல் செய்வோம். இப்ப இன்னொரு பானையை வச்சு சக்கரை பொங்கல் செய்ய போறோம். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இப்ப நாம செய்ய போறது ஜீனி பொங்கல். அம்மா அலெக்ஸா, நீ 4 பொங்கல்ல சொன்ன, ஆனா இங்க 3 அடுப்பு தான் இருக்கு. மொதல் பானை இறக்கி வச்சுட்டு அதுல தான் 4வது பொங்கல் செய்வோம். ஓ, இது உங்க ஊர் ட்ரெடிஷனா? ஆமா எல்சா. இப்ப நாம உப்பில்லாத பொங்கல் செய்ய போறோம், அதுக்கு பானையை வைக்கலாம். இப்ப எல்லாரும் சாமி கும்பிடலாம். பொங்கல், கரும்பு, பழம், வாவ், சூப்பர் சாப்பாடு. அப்பா, நல்லா சாப்பிட்டாச்சு. இப்ப கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு போய் தூங்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் உங்க வீட்ல நல்லா பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. Thanks for watching. Meet you in the next video. Tata.